அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து போன மாதம் பண்ண மாதிரி இந்த மாதமும் வந்து நம்ம நேரலோட கேள்விக்கு பதிலளிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதில் ஒரு ரெண்டு மூணு கேள்வின்னு வந்து இன்றைக்கி எடுத்திருக்கோம் முதல் கேள்வி மிஸ்ஸஸ் நிர்மலா கருணாகரன் சார் ப்ரீ டயபெட்டிக் பீப்புள் கேன் கம் நார்மல் ஸ்டேஜ் ப்ளீஸ் டெல் மீ அதாவது வந்து ப்ரீ டயபட்டிஸ் இருக்கிறவங்க நார்மலுக்கு வர முடியுமா கண்டிப்பாக ப்ரீ டயபட்டிஸ் இருக்கவங்க நார்மலுக்கு வர முடியும் சரியான வாழ்க்கை முறை உடற்பயிற்சி உணவு பழக்கம் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னதுங்க ப்ரீ டயபெட்டிக் இருக்கவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வர முடியும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து வெயிட் ரிடக்ஷன் ஸோ ப்ரீ டயபட்டிஸ் இருக்கிறவங்க தங்களோட உடல் எடையை குறைக்கும் போது கண்டிப்பாக நம்ம வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வர முடியும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஐடியல் பாடி வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலே எவ்வளோ கேஜி நம்ம வந்து அதிகமாக இருக்கோன்னு பார்க்கணும் அதிலேருந்து ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு வந்து ரிடக்ஷன் பண்ணாலே இப்போ உதாரணத்துக்கு ஒரு நூற்றஞ்சு சென்டிமீட்டர் இருக்காங்க ஒரு அறுபத்தெட்டு கிலோ இருக்கணும் மேக்ஸிமம் அவங்க வந்து எழுபத்து எழுபத்தெட்டு கிலோ இருக்கிறாங்க இப்போ பத்து கிலோ எக்ஸஸ் இருக்காங்க இந்த பத்து கிலோவில் ஐம்பது சதவீதம் அஞ்சு கிலோ குறைச்சாலே அவங்களுக்கு வந்து ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜ்லேருந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்குரிய வாய்ப்பு வெகுவாக இருக்குது ஸோ அதனால் ப்ரீடயபட்டிக் இருக்கவங்க கண்டிப்பாக நார்மலுக்கு வர முடியும் அவங்க நல்ல வாழ்க்கை முறை மாற்றத்தை பண்ணி வெயிட்டை குறைச்சா கண்டிப்பாக வரலாம் ஆர்த்தி குமார் சார் மூணு சப்பாத்தி சாப்பிட்டா சாப்பிட கொடுத்தா திரும்ப பசிக்குதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா சப்பாத்தி சாப்பிட்றாங்க நான் எப்படி சார் சப்பாத்தி போடுறது இதுதான் வந்து அவங்களோட கேள்வி அதாவது வந்து நீங்கள் உணவை குறைக்கணும்னு சொல்லி கார்போஹைட்ரேட்டை டக்குன்னு ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம வயிறுக்கு வந்து அது பத்தாது இது இயற்கை ஏன்னா வந்து ஒரு ஆறு ஏழு இட்லி சாப்பிட்ருக்கவங்க தெரியுது மூணு இட்லி போதும் பார்க்கணும் டாக்டர் தான் சொல்லியிருக்காரு யூடியூப்பில் பார்த்தேன் இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க இந்த மூணு இட்லி சாப்பிட்டதுக்கு ஒரு வயிறு என்ன ஆகும் ஃபில்லே ஆகாது கவா கவான்னு கத்திக்கிட்டே இருக்கும் அதே போல் தான் என்னதுங்க சப்பாத்தி எதை சாப்பிட்டாலும் நீங்கள் இருக்கிற அளவை நீங்கள் குறைக்கும் போது கண்டிப்பாக வயிறு வந்து எம்டியாக இருக்கும் அவங்களுக்கு பத்தாது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் திரும்பியும் சப்பாத்தி போட்டணுமா கிடையாது அவங்களுக்கு அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த சப்பாத்தியோட நிறைய காய்கறிகள் அதே போல் நிறைய சுண்டல் பருப்பு வகைகள் இதை சேர்த்து கொடுக்கும்போது ப்ரோட்டீனும் ஃபைபரும் நீங்கள் சேர்த்து கொடுக்கும்போது அந்த மூணு சப்பாத்திலேயே வயிறு நிறைஞ்சிரும் அதில் என்ன பண்ணணுன்னா அந்த காய்கறியும் சுண்டலும் கொஞ்சம் முன்னாடி சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தியை சாப்பிட சொல்லணும் அப்போ வந்து வயிறு ஈஸியாக நிறைஞ்சிடும் உங்கள் வேலையும் குறைவாக இருக்கும் அவருக்கு வேண்டதுங்க ஹெல்த் நல்லாயிருக்கும் என்ன டாக்டர் நான் சப்பாத்தி கூட ஈஸியாக போட்டு கொடுத்துருவேன் நீங்கள் சுண்டல் பொரியல் எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கூடாது ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்த கேள்வி வந்து ராணி ஸ்ரீலங்காலேருந்து இலங்கையிலேருந்து கேட்டிருக்காங்க ஐ எம் அ சுகர் பேஷண்ட் ஐ கேன் ஸ்லீப் இன் நைட் மைப் லெக்ஸ் பெயின் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்லீப் சார் அதாவது வந்து சர்க்கரை உள்ளவங்களுக்கு இரவில் கால் வழி தூக்கம் வந்து குறையுது இதுதான் அவங்க ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து காலில் நரம்பு பாதிப்பு உண்டாகிறதுனால டயபெட்டிக் நியூரோபத்தினால் வருது ஸோ உங்களோட சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கலாம் அதனால் வந்து உங்கள் கால் நரம்புகளில் வந்து எஃபெக்ட் ஆகிட்டு வலி எரிச்சல் குத்தல் இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து உங்களுக்கு தெரியலாம் இது தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணி உங்கள் சக்கரையோட அளவு எப்படி இருக்குதுன்னு பார்த்து மொதல் சக்கரையோட அளவை குறைக்கணும் வலி இந்த மாதிரி குத்தலுக்கு ஒரு சில மாதத்துக்கோ இல்லை ஒரு சில நாட்களுக்கோ மருந்து மாத்திரை கொடுப்பாங்க அது தனிப்பட்ட முறையில் நைட்டு நீங்கள் எடுத்துக்கணும் சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கால்வழியெல்லாம் வரதுக்குரிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது கட்டுப்பாட்டில் இல்லாத போது கண்டிப்பாக நரம்பு பாதிப்புனால் கால்வழி உண்டாகலாம் ஸோ உங்கள் சர்க்கரையோட அளவை நீங்கள் குறைங்க ராணி கண்டிப்பாக உங்களோட கால்வழி நிச்சயமாக குறையும் நன்றி வணக்கம்